ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கர்நாடக ஸ்டைல் அதாவது பெங்களூர் ஸ்டைல் தோசை செய்கிறது, கார தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாத்தி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பூண்டு ஒரு 6 பல் 6 7 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மிளகாய், காஞ்ச மிளகாய். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வெல்லம், சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இது ஒரு பேஸ்ட் மாதிரி, சட்னி மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். அதாவது வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து வெல்லம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு இந்த மசாலா, இப்போ நம்ம எடுத்துருக்க மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டாக அரைக்கணும் சரிங்களா. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம தோசை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு காரமாக இருக்க ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கார தோசைன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டதால கொஞ்சம் காரமாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு இந்த தோசைக்கு தேவையான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு சட்னி. அது என்னென்னா, கடலை நம்ம யூஸ்வலாக அரைக்கிற தேங்காய் சட்னி தான், கடலை போட்டு. அதில் தேங்காய், பச்சை மிளகா வந்தாலும், அதில் ஒரு இஞ்சி, அப்புறமா ஜூட் துண்டு, அப்புறம் வட்டக்கல், அது போட்டு அரைச்சிக்குவோம். இப்போ இது வந்து இந்த தோசைக்கான சைட் டிஷ் இது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தவாவில் இப்போ சட்னி இது ரெடி ஆயிடுச்சு, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. நம்ம ரெடியாக வச்சுட்டு உடனே சர்வ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு சட்னியும் ஒரு ஒன்றா அரைச்சிக்கிறோம். இப்போ சட்னியை தாளிச்சிக்கோங்க. நம்ம சைட் டிஷ்க்கான அரைச்சோமே அந்த சட்னியை தாளிச்சிக்கோங்க, கடலை சட்னி. ஓகே, கொஞ்சம் சூடான பின்னாடி ஒரு வடல் வச்சு சூடான பின்னாடி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அப்புறம் வந்து நல்லா பாருங்க பொரிக்குது இப்போ. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா தாளித்த உடனே அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த சட்னியில். இது வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க, கடலை போட்டு. இது இது வந்து இந்த தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும். ஓகே, அடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சட்னி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தவா வச்சு, தவா சூடணும். நார்மலாக நம்ம தோசை எப்போவுமே செய்கிறோம்னா அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா தவா ஃபுல்லாக வர்ற மாதிரி தோசையை போடுங்க. தோசை கொஞ்சம் லைட்டாக வேகிற மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக அந்த பேஸ்ட், கார சட்னிக்கான அந்த பேஸ்ட்டு, அதை வந்து அதில் அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக தடவி விடுறோம், தோசை ஃபுல்லாக பரப்பி விடுறோம், நல்லா பரப்பிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் போடலாம், பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க, பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நெய் தான் போடலான்ட்ருக்கேன், நெய் தான் ஆட் பண்ணுறேன் இதில். இப்போது நல்லா, ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கலாம், நெய் போட்டு அந்த காரம் தெரியாது நமக்கு. நல்லா என்ன நல்லா நெய் ஊற்றிட்டு, நெய் ஊற்றிக்கோங்க, நெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. திருப்பி போடாதீங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு, கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ திருப்பி போட்டிங்கன்னா அந்த சட்னி வந்து தவாவில் ஓட்டிடும் சரிங்களா. நான் நெய் ஊற்றுறேன், நெக்ஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு ரோஸ்ட்டை திருப்பிக்கோங்க சரிங்களா. நல்ல ஸ்மெல் வரும் இந்த தோசை ஸ்மெல்லு சரிங்களா. இந்த வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போட்டுக்கோங்க சரிங்களா. அதான் நான் சொன்னது, அரைக்கிற பேஸ்ட்டுக்கு இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை, வெல்லம் கொஞ்சம் சரிங்களா. அதை போட்டு அரைச்சது இந்த அதுதான் இந்த மேலே அப்ளை பண்ணியிருக்கிறது தோசைக்கு மேலே. இப்போ அப்படியே
அந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம அந்த கார சட்னி மாதிரி அரைச்சி வச்சோம்ல அது. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணலன்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, இது நல்லா இருக்குங்க. இதில் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி தோசை செஞ்சு நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் திருப்பிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி பாருங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் ஃபோல்ட். இன்னும் நம்ம திருப்பி போடக்கூடாது அப்படியே. இப்போ எடுத்து இதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்கு.